ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப ரொம்ப சுலபமா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிட முடியும். 10 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு. இப்ப வாங்க அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதுல ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம தேங்காய் சேர்த்துறலாம். தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். அடுத்ததா நம்ம அவல் சேர்க்க போறோம். அவல் வந்து நம்ம மட்டை ரைஸோட அவல் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கப் அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நீந்திர வாழைப்பழம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பழம் வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்ததுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் வந்து கல் மண் எதுவும் இல்லாததுனால அப்படியே சேர்த்துறேன் நான். கல் மண் இருக்கிற வெல்லமா இருந்ததுன்னா நீங்க வெள்ள கரைசல் ரெடி பண்ணிட்டு அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும். இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரைய 6-7 ஏலக்காவோட சேர்த்து பொடி பண்ணி வச்சது. ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கடைசியா இதுல அவல் வந்து பவுடர் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்னு சேர்ந்து நமக்கு பிடிக்க வரணும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அவலை பவுடர் பண்ணிட்டு சேர்க்கிறோம். இப்ப இத நம்ம கரண்டியால லேசா இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கலாம். உடைச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதை உருண்ட பிடிக்கலாம். நல்ல சூடு ஆறினதுக்கு அப்புறமா கையில நெய் தடவிட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்ப இதை பொறிக்க போறோம். நான் வந்து புளிக்காத இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து இதுல டிப் பண்ணிட்டு நம்ம பொறிக்கலாம். இப்ப நம்ம உருண்டைகளை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரும்போதே நம்ம எடுத்துடலாம். குழந்தைகளுக்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.